நான் தனித்தமிழீழம் அமைவதற்கான உத்தரவாதத்தை நான் தருகிறேன். நீங்கள் கைது செய்து வைத்திருக்கின்ற 40,000 வீரர்களையும் அவர்களுடைய ஆயுதத்தை பறித்து கொண்டு அவர்களை அப்படியே அனுப்புங்கள் என்று அப்போதே இருந்த வாஜ்பாய் அரசு சொன்னதா இல்லையா? சொன்னதின் பேரில் அனுப்பப்பட்டதா இல்லையா? ஒரு காலத்தில் ராஜதந்திரம் நடவடிக்கை மேற்கொண்டார். கலைஞரும் ஈழத்துக்கு எதிரான வேலைகளை செய்து கொண்டு டெசோ மாநாட்டை கூட்டினார். இது கூட ராஜதந்திர நடவடிக்கை தான். ஒரு காலத்தில் கொலை செய்து விட்டார்கள், ஆனால் இப்பொழுது அதிகாரத்தில் வந்த பிறகு டெசோ மாநாட்டை கூட்டுகிறார்கள், ராஜதந்திர நடவடிக்கை தான் என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்தியாவை பகைத்து கொள்ளவில்லை. ஆமாம், பகைத்து கொள்ளவில்லை, ஆனால் இந்தியாவோடு ஒரு பொழுதும் உடன்படவும் இல்லை என்ற உண்மையையும் நீங்க பேசணும். அரசியல் கட்சியாக நடத்துகிறோம், ஒரு இயக்கம் வச்சுருக்கிறோம். அந்த இயக்கத்திற்கு கொள்கை கோட்பாடுகள் என்று இருக்குது. அந்த கொள்கை கோட்பாடின் படி பயணிக்கின்ற நீங்கள் வந்து மோடி மிகப்பெரிய ராஜதந்திரியாக இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? இனப்படுகொலை என்கின்ற நினைவேந்தல் நிகழ்வில் மோடியினுடைய பெயரையும் அவருடைய புகழையும் பாட வேண்டிய காரண காரியம் என்ன? மட்டுமல்ல, உலகின் பல்வேறு நாடுகள் எதிராக நின்ற பொழுதும் களத்தில் நின்று சமர் புரிந்தவர் வந்து தலைவர். இன்னைக்கு வந்து ஐயா நெடுமாறன் அவர்கள் அண்ணாமலை அவரோடு நிற்கிறத வந்து நியாயப்படுத்துவதற்காக தலைவர் வந்து இந்தியாவை ஒரு பொழுதும் பகைத்து கொள்ள விரும்பவில்லை என்று பொய்யான ஒரு பரப்புரையை செய்யாதீங்க. வணக்கம், இது தமிழம் மலையொலி, நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, ஈழ அரசியல் என்பது ஒரு ராஜதந்திரத்தின் அடிப்படையில் நகர்த்தப்பட வேண்டியதா, நகரக்கூடியதா, அல்லது நகர்த்த வேண்டியதா, அல்லது சந்தர்ப்பவாதமாக அந்த அரசியல் பயன்படுத்தப்பட்டு வருகிறதா என்பது குறித்து தான் இந்த காணொளி பதிவு. குறிப்பாக இந்த காணொளி பதிவு பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கம் எவ்வாறு உருவானது என்றால், வெகு சமீபத்தில் வந்து இந்த ஈழ உணர்வு என்கின்ற ஒரு அரசியல் வந்து ஒரு இலக்கை நோக்கி பாயாமல் கடந்த காலத்தில் ஈழ அரசியலுக்கு, ஈழ விடுதலைக்கு யாரெல்லாம் துரோகம் செய்தார்களோ அவர்கள் பக்கம் ஒரு போலரைசேஷன், அதாவது அவர்கள் பக்கம் தன்னை சார்த்தி கொண்டு கடந்த காலத்தில் ஈழ உணர்வாளர்களாக, ஈழ விடுதலை விரும்பிகளாக உணரப்பட்டவர்கள் இல்லை இப்பொழுது உள்ள சூழலில் இதை செய்தாதான் சாத்தியம் என்கின்றது போன்ற ஒரு போர்வையை, ஒரு பார்வையை உருவாக்க முயல்கிறார்கள். தமிழக அரசியலை பொறுத்தவரையிலையும் இரண்டு முக்கியமான நகர்வுகள் நகர்த்தப்படுகிறது. அதாவது அந்த தமிழக அரசியலில் பல்வேறு சாதி சங்கங்களை வைத்த கட்சிகள் இருக்குது, சாதி கட்சிகள் இருக்குது, இயக்கங்கள் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட உணர்வின் அடிப்படையில் கட்டப்பட்ட இயக்க இருக்கு, பல்வேறு தரப்பின பல்வேறு கட்சிகள் அரசியல் தளத்தில் இருக்கு. இப்ப சமகாலத்தில் பாத்தீங்கன்னா திராவிட ஆதரவு, திராவிட ஆதரவு அல்லாத அமைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு வகையான ஒரு போலரைசேஷன். அதே போல் வந்து ஆரிய அல்லது மோடி அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு அல்லது பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு, இது போன்ற ஒரு நிலைப்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கின்ற சாதிய கட்சிகள், சாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற கட்சிகள் எல்லாமே ரெண்டு வகையாக பிரிஞ்சு கிடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் பல காரணங்களை சொல்லலாம், பல கட்சிகளை உதாரணமாக சொல்லலாம், அதெல்லாம் தேவையற்றது. நீங்கள் நுணுகி இந்த அரசியலை பார்த்தீங்க, அதாவது ஒரு சில சாதிய ஆதரவு சாதிய கட்சிகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடும், ஒரு சில சாதிய ஆதரவு ஆதரவு கட்சிகள் சாதிய கட்சிகள் வந்து பாரதிய ஜனதா கட்சியோடையும் இருக்கு. அதே போல எழுத்தாளர்கள் வட்டாரத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி இங்கிட்டும் ஒரு பாதி இங்கிட்டும் இருக்கு. அதே போல சமூக ஆர்வலர் என்கின்ற போர்வையில் இருக்கின்றவங்க வந்து ஒரு பாதி இங்கிட்டும் ஒரு பாதி இங்கிட்டும் இருக்கு. அடுத்த கட்டம் இது, அதாவது சாதிய கட்சிகள், மத கட்சிகள், இன்னும் மத நம்புகின்றவர்கள், இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஈழ ஆதரவு என்கின்ற ஒரு அரசியல், ஈழ உணர்வாளர் என்கின்ற போர்வை, இது வந்து போலரைஸ் ஆகணும் அப்படின்னு இந்த அரசியல் கட்சிகள் விரும்புகிறது. அப்படி பார்த்த வகையில் பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு சில கடந்த கால ஈழ ஆதரவு அமைப்புகள், அரசுகள், இயக்கங்கள்
அங்கிட்டு போயிருது அரசியல். அதே போல் பாரதிய ஜனதா கட்சியோடு ஈழ ஆதரவு, ஈழ விரும்பிகள், ஈழ அரசியல் விரும்பிகளுடைய முன்னோர்கள் அப்படின்னு போகுது. அப்படியா தான் பார்க்கப்படுகிறது. வெகு சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இனப்படுகொலைக்கான நிகழ்வு ஒன்று அனுசரிக்கப்பட்டது. அதில் பல்வேறு கட்சியை சேர்ந்த பல்வேறு நபர்கள் வந்திருந்தாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக, அதாவது இன்று இணையதளத்தில் பேசு பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது என்னவென்றால், பல நெடுமாறன் அவர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்வு. இது அந்த நிகழ்வில் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவராக இருக்கின்ற திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வு. ரெண்டு பேரும் ஒரே மேடையில் இருக்கின்ற ஒரு நிகழ்வு. ரெண்டு பேருமே இனப்படுகொலைக்கு எதிராக, இனப்படுகொலை வந்து நடந்து முடிந்து விட்டது, அதற்கு வந்து ஒரு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்வாக ஒரு நிகழ்வில் ரெண்டு பேருமே, அதாவது அண்ணாமலை அவர்களும் திரு பல நெடுமாறன் அவர்களும் மெழுகு வைத்து ஏந்தி வந்து இரங்கல் தெரிவிக்கின்ற மாதிரியான ஒரு படத்தை பார்க்க முடிகிறது. இதில் வந்து இணையதளத்தில் பல்வேறு தரப்பினர் பல்வேறு காலகட்டங்களில் இல்லை இல்லை இது வந்து சரியான நிகழ்வு தான், நீங்கள் வந்து மேதகுவே தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து இந்தியாவினுடைய அரசியல் எதிர்ப்பை ஒரு பொழுதும் அவர் கையில் எடுத்தலை, அவர் வந்து ஒரு பொழுதும் இந்தியாவை பகைத்து கொள்ள விரும்பவில்லை என்பது போன்ற பதிவு. அந்த பதிவுகளின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்தியா என்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை வந்து இப்பொழுது நாம் எதிர்க்கக்கூடாது, பழம்பெரும் ஈழ ஆதரவு உணர்வை கொண்ட திரு பல நெடுமாறன் அவர்கள் இந்த அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டது கூட ஒரு வகையான ராஜதந்திர நடவடிக்கை. இந்த ராஜதந்திர நடவடிக்கைக்கு புலிகளின் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் கடந்த காலத்தில் நடந்து கொண்ட ஒரு சில காரியங்களை எடுத்துக்கொண்டு வந்து உதாரணமாக கூறுவது, இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து என்ன, ஈழ அரசியலை வந்து நம்ம ரொம்ப நம்ம பிற்பகுதியில் பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் நம்மளுக்கு ஈழ உணர்வு என்கின்ற ஒரு அரசியல் வந்து 2009 பிறகு தான் அதிக வெளிப்பட்டது. அதுக்கு முன்னாடி தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஈழம் என்கின்ற ஒரு பிணைப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே இவ்வளோ கதை தெரியுது. அதாவது புலிகளின் தலைவர் எந்தெந்த இடத்தில் என்னென்ன மாதிரியான முறைகளை கையாண்டார், எப்படி அவர் வந்து ஈழ ஆதரவு குறித்து, ஈழம் என்கின்ற ஒரு தனித்தமிழீழ சோசலிச குடியரசு குறித்து நகர்வை மேற்கொண்டார் என்று நமக்கே இவ்வளவு தெரியுது. ஆனால் இவங்களுக்கெல்லாம் இது தெரியுமா தெரியாதா என்கின்ற ஒரு கேள்வி. அதே போல் இந்த ராஜதந்திர நடவடிக்கை பலிக்குமா பலிக்காதா என்கின்ற ஒரு கேள்வி, வந்திருக்குமா வந்திருக்காதா என்கின்றதா. இப்போது தான் வந்து அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதற்கான எந்த விளக்கத்தையும் திரு பல நெடுமாறன் அவர்கள் கொடுக்கவில்லை, அது கொடுக்கவும் வேண்டிய அவசியமும் இல்லை, அது அவருடைய விருப்பம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர் கலந்து கொண்டதற்கு பின்புலமாக சிலர் கருத்துக்களை சொல்லும் பொழுது, தலைவர் வந்து ஒரு பொழுதும் இந்தியா என்கின்ற பேரரசை பகைத்து கொள்ள விரும்பவில்லை, அது ஒரு ராஜதந்திர ரீதியான நடவடிக்கை, அதனால் அதே போன்ற ராஜதந்திர ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஏன் என்றால் ஈழம் என்பது அனைத்துலக அரசியலாக மாற்றப்பட வேண்டும், அனைத்துலக அரசியலாக மாற்றப்பட்டால் ஒழிய தனித்தமிழீழ சோசலிச குடியரசு மலராது. இதெல்லாம் சரிதான். ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சி தனித்தமிழீழ சோசலிச குடியரசு மலர்வதற்கான எந்த உத்தரவாதத்தையாவது இப்பொழுது தந்திருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று வந்து, நீங்கள் வந்து தலைவர் ஒரு பொழுதும் இந்தியாவை பகைத்து கொள்ளவில்லை, ஆமாம் பகைத்து கொள்ளவில்லை, ஆனால் இந்தியாவோடு ஒரு பொழுதும் உடன்படவும் இல்லை என்ற உண்மையையும் நீங்கள் பேசணும். நீங்கள் இந்த தளத்தில் வந்து ஐயா பல நெடுமாறன் அவர்களை வந்து குறை சொல்லிவிடக்கூடாது, அதனால் இந்தியா என்கின்ற ஒரு பேரரசை அதனுடைய மனப்போக்கை பகைத்து கொண்டு இருக்கக்கூடாது என்று நீங்கள் சொல்கிறீங்க, சரி. ஆனால் தலைவரை அதற்கு கொண்டாந்து உதாரணம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா தலைவர் பல இடத்துல வந்து இந்தியாவை எதிர்த்து நின்று சென்ற வர் நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய ஈழ அரசியல் அறிவு கூட நீங்கள் எடுத்து போய் பாருங்கள். நீங்கள் இங்கிருந்து IPKF என்கின்ற ஒரு அமைப்பை, இந்திய அமைதி காக்கும் படையை அனுப்பியது இந்தியா. இது தலைவர் பிரபாகரனுக்கும் தெரியும். பல்வேறு காலகட்டங்களில் இது இப்படி தான் நகர்த்தப் போகிறது என்று தலைவருக்கும் தெரியும். ஆனால் இந்தியா அனுப்பிவிட்டது, அமைதி படையை இந்தியா அனுப்பிவிட்டது, அதனால் இந்தியா அனுப்பிய அமைதி படையை எதிர்த்து நாம் போரிடக்கூடாது, இந்தியாவை ஒரு பொழுதும் நாம் பகைத்து கொள்ளக்கூடாது என்று நினைத்தாரா தலைவர் நினைத்தாரா? இந்தியா அனுப்பிய அமைதி படையை ஓட ஓட விரட்டியவர் வந்து தலைவர், அதனால் இந்தியாவோடு எப்பொழுதும் ஒரு மென்மையான போக்கை கையாண்டார் அப்படின்னலாம் இல்லை. ஏன்னா இந்த அரசியல் குறித்தான நிலைப்பாடு ஈழத்தில் நடக்கின்ற போருக்கு தேவையற்றது. ஏன்னா வாஜ்பாய் நல்லவரா அல்லது சோனியா நல்லவரா என்கின்ற கருத்து
தலைவர் பிரபாகரன் சொல்ல வேண்டிய நிலையிலும் இல்லை, அது தேவையற்றதாகவும் இருந்தது. ஏனென்றால் இந்த தமிழக அரசியல் தளத்தில் ஐயா எம்ஜிஆரை தவிர அதிகமாக அரசியல் தளத்தில் நின்றவரை வெறுத்ததும் கிடையாது, புகழ்ந்ததும் கிடையாது. இதுதான் வந்து தலைவர் பிரபாகரனுடைய அணுகுமுறை. அப்போது இந்திய அமைதிப்படையை வந்து ஏற்றுக்கொள்ளலை, இந்தியாவை பகைத்து கொள்ளக்கூடாது என்று நினைத்ததன் போர்வையில் இந்திய அமைதிப்படையை தலைவர் பிரபாகரன் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஓட ஓட அடித்து விரட்டினார். அதேபோல் பல்வேறு காலகட்டத்தில் இந்தியா என்கின்ற ஒரு பேரரசு சூசகமாக தலைவர் அவர்களை டெல்லிக்கு அழைத்து வீட்டு சிறையில், அதாவது அறை சிறையில் வைத்திருந்த பொழுது அந்த உடன்படிக்கையில் நீங்கள் கையெழுத்திட வேண்டும் என்று மிரட்டிய பொழுது இந்தியாவை பகைத்து கொள்ளக்கூடாது, இந்தியாவை பகைத்து கொள்ளக்கூடாது, இந்தியாவோடு நாம் எப்பொழுதும் சாஃப்ட் கார்னரை மேற்கொள்ள வேண்டும் என்றதன் அடிப்படையில் தலைவர் உடன்படிக்கையில் கையெழுத்து போடலை. நீங்கள் கைது செஞ்சாலும் சரி, எப்படி என்னால் வந்து ஈழத்தை அடைவது என்று எனக்கு தெரியும், அதனால் ஒருபொழுதும் இந்த உடன்படிக்கையில் நாங்கள் கையெழுத்திட மாட்டோம் என்று முழங்கியவர் வந்து தலைவர். அதன் தொடர்ச்சியாக தான் அண்ணன் திலீபன் அவர்களுடைய உண்ணாவிரதம், அவருடைய தியாகம், இதெல்லாம் வந்து நீங்கள் இந்தியாவை பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை என்றெல்லாம் ஒரு போர்வையில் கொண்டுட்டு போய் ஈழ அரசியலை வந்து கொச்சைப்படுத்துவதை நிறுத்துங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இனப்படுகொலை நடந்த காலத்தில் கூட காங்கிரஸ் என்கின்ற பேர் இயக்கம் இந்தியா என்கின்ற அதிகாரத்தின் உயரத்தில் நின்று நேரடியாக வந்து உதவி செய்தது. இது ராஜபக்சேவுக்கு தெரியும், ராஜப்படையாகவே இந்தியா என்கின்ற ஒரு தேசம் விரும்பிய போரைத்தான் ஈழம் என்கின்ற நிலத்தில் நாங்கள் நிகழ்த்தினோம் என்று வெளிப்படையாக அறிவித்தவர். சரியா? அப்போது இந்தியா என்கின்ற ஒரு தேசம், ஈழம் என்கின்ற ஒரு தேசம் அமைவதை விரும்பவில்லை, இந்தியா என்கின்ற ஒரு தேசம் பெரிய படையை அனுப்பி ராஜபக்சேக்கு உதவுகிறது, அதனால் இந்தியாவை எதிர்க்கக்கூடாது என்று தலைவர் நினைத்தாரா? நினைத்தாரா? இந்தியா மட்டும் இல்லை, உலகின் பல்வேறு நாடுகள் எதிராக நின்ற பொழுதும் களத்தில் நின்று சமர் புரிந்தவர் வந்து தலைவர். இன்னைக்கு வந்து ஐயா நெடுமாறன் அவர்கள் அண்ணாமலை அவரோடு நிற்கிறத வந்து நியாயப்படுத்துவதற்காக தலைவர் வந்து இந்தியாவை ஒருபொழுதும் பகைத்து கொள்ள விரும்பவில்லை என்று பொய்யான ஒரு பரப்புரையை செய்யாதீங்க. ஏன்னா ராஜதந்திரம் என்பது வேறு, தலைவருக்கும் ராஜதந்திரம் இருந்தது. ஆனால் இந்த சதி வலையில் சிக்கிய திராவிட ஆட்சியாளர்கள், திராவிட இயக்கத்தினர் பின்னிய சதி வலையில் சிக்கியதன் வெளிப்பாடாக தான் நிலைப்பாடுகளில் சில மாற்றங்களை கொண்டுட்டு வர முடியாமல் போச்சு. கடைசி நேரத்தில் எது எப்படியானாலும் போரில் நின்று களத்தில் களமாடி தலைவர். அதனால் வந்து இன்றைக்கி வந்து மோடி வந்து மிகப்பெரிய ராஜதந்திரி, அண்ணாமலை மிகப்பெரிய பண்பாளர், எப்படியெல்லாம் பேசுவதற்கு பின்னே வந்து தலைவர் பிரபாகரனை கொண்டுட்டு வந்து ஓமையெல்லாம் சொல்லாதீங்க. தயவுசெய்து ஒரு மாதிரியாக இருக்கே. ஈழம் என்கிறது வந்து சர்வதேச அரசியலாக நகர்த்தப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ கடந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி எந்த வகையில் ஈழம் வளர்வதற்கு உதவி இருக்குன்னு கூட நீங்கள் சொல்லலாம். அது கூட சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதனுடைய தொடர்ச்சியாக இந்த அரசு வந்து எதிர்காலத்தில் தனித்தமிழில் சோசலிச குடியரசு மலர்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொன்னால் நல்லது. பார்த்தீங்களா, ரெஃபரன்ஸ் இருக்குது. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் 40,000 வீரர்களை சுற்றி வளைத்தது புலிகளின் படை, அதாவது 40,000 சிங்கள இன வெறி வீரர்களை சுற்று வளைத்து கைது பண்ணிருச்சு. அப்போதைக்கு இருந்த வாஜ்பாய் அரசு மட்டும் தலையிடாமல் இருந்தால் அந்த 40,000 வீரர்களையும் ஒரு வழியை கடத்தி ஒரு இடத்துல வைத்து விட்டுட்டு அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு பெரிய ஒரு யாழ்கோட்டையை பிடிச்சிருப்பாங்க. அதன் பிறகு இலங்கையே புலிகளின் கைவசமாக மாறியிருக்கும். அதன் பிறகு தனக்குரிய நாட்டை எடுத்துக்கொண்டு தலைவர் வந்து இன்னொரு தேசத்தை, அதாவது சிங்கள தேசத்தை அவர்கள்ட்டே ஒப்படைச்சிருப்பார். அவ்வளோ பெரிய நிகழ்வு நடந்திருக்கும். நான் தனித்தமிழீழம் அமைவதற்கான உத்தரவாதத்தை நான் தருகிறேன், நீங்கள் கைது செய்து வைத்திருக்கின்ற 40,000 வீரர்களையும் அவர்களுடைய ஆயுதத்தை பறித்து கொண்டு அவர்களை அப்படியே அனுப்புங்கள் என்று அப்போதே இருந்த வாஜ்பாய் அரசு சொன்னதா இல்லையா? சொன்னதன் பேரில் அனுப்பப்பட்டதா இல்லையா? சரி, நீங்கள் அதன் பிறகு ஆட்சி அதிகாரத்துக்கு வரல. இனப்படுகொலை நடந்த காலத்தில் வாஜ்பாய் என்கின்ற ஒரு மனிதர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமாக இருந்து கொடுத்த உத்தரவாதத்தை காப்பாற்றும் பொருட்டு ஒற்றை கண்டன குரல், ஒற்றை கண்டன குரல் இந்த காங்கிரசிற்கு எதிராக இனப்படுகொலை செய்யாதீர்கள் என்று பேசியது உண்டா? இன்றைக்கி வந்து மோடி மிகப்பெரிய ராஜதந்திரி, அண்ணாமலை வந்து மிகப்பெரிய பண்பாளர், சுறுசுறுப்பானவர். இதெல்லாம் இனப்படுகொலை என்கின்ற நிகழ்வில் பேச வேண்டிய செய்தியா? இதை கேளுங்க. ஐயா வந்து மூத்த ஈழ உணர்வாளர், கடந்த காலத்தில் இந்த அரசியல் தளத்தில் ஈழம் என்கின்ற ஒரு பற்றின் காரணமாக மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்தவர் ஐயா பழனிடுமாறன். அதிலெல்லாம் மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் இன்றைக்கி
இன்றைக்கி என்ன புரட்சியாளர் சேகுவேரா சொல்வது என்னென்னா, ஒரு காலத்தில் ஒருத்தன் புரட்சி செய்தான் என்பதற்காகவே அவரை வந்து தூக்கி வைத்து கொண்டாடுவதை நிறுத்துங்கள். தற்பொழுது இருக்கின்ற சிக்கலில் அந்த புரட்சியாளரினுடைய போக்கு எவ்வாறு இருக்கிறது? புரட்சியாளர் புரட்சியாளராகவே இருக்கிறார்களா, அல்லது கடந்த காலத்தில் நடந்த புரட்சியின்றி பயன்படுத்தி கொண்டு நிகழ்காலத்தில் சர்வைவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா காசி ஆனந்தன் நிற்கிறார். காசி ஆனந்தன் ஒரு காலத்தில் காசி ஆனந்தன் இப்பொழுது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆலோசகராகவே மாறி போயிட்டார் அண்ணாமலை. அதாவது திடீர்னு ஒன்று எதுவுமே நடந்துடாதுங்க. திடீர்னு அண்ணாமலை அங்கே போகிறதும், தமிழ் மக்களை சந்திக்கிறதும், சிங்களர்களை சந்திக்கிறதும், திடீர்னு இங்கே வந்து நெஞ்சம் உருக ஒரு நிகழ்வுக்கு பங்கேற்கிறதும், அந்த பங்கேற்புக்கு பின்னாடி வந்து பல நெடுமாறன் ஐயா போன்றவர்கள் மிக முக்கியமான ஈழ உணர்வின் முகமாக அறியப்படுகிறவர்கள் போய் பங்கேற்குவதும் திடீர்னு அமைந்தது என்று நீங்கள் நம்பினால் அது உங்களுடைய நம்பிக்கை. ஆனால் அப்படியெல்லாம் திடீரென்று ஒன்று நிகழ்ந்து விடாது. அதாவது ஒரு மாணவர் கூட்டமைப்பு நடத்துகிற கூட்டம், அந்த கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் அழைக்கப்படுகிறார்கள், அரசியல் கட்சியினை சேர்ந்தவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அதே போல ஈழத்தினுடைய நினைவை கூறுகின்ற ஒரு நிகழ்வில் ஒரு முக்கியமான நபராக, முதன்மையான நபராக ஐயா கலந்து கொள்வதில் மாற்றுக்கருத்து உள்ளவங்க உள்ள இருக்கட்டும், ஆனால் மாற்றுக்கருத்து இருந்தாலுமே ஐயா கலந்து கொண்டதை பற்றி யாருமே பேசலை. சரி, பரவாயில்ல, அது ஒரு ஈழ உணர்வாளர்கள் நடத்துகின்ற ஒரு கூட்டத்தில் அண்ணாமலை தரப்பும் வந்தது, ஐயா தரப்பும் வந்தது என்று கடந்து போயிடலாம். ஆனால் அந்த கூட்டத்தில் பேச வேண்டிய பேசிய செய்திகளின் அடிப்படையில் தான் நமக்கு இது இப்படியெல்லாம் போகுமோ என்கின்ற ஒரு கேள்வி இருக்கு. மோடி மிகப்பெரிய ராஜதந்திரி. டிமானிட்டைசேஷன்ல இறந்து போனவர்களினுடைய எண்ணிக்கை எத்தனை? மோடியினுடைய மிகப்பெரிய ராஜதந்திரத்தால் குஜராத்தில் கொல்லப்பட்ட முஸ்லிம்களுடைய நிலை என்ன? இன்னும் அந்த ராஜதந்திரத்தால் இங்கே வந்து பெட்ரோல் விலை எவ்வளவோ ஏறி போச்சு, கேஸ் விலை எவ்வளவோ ஏறி போச்சு, இதெல்லாம் ராஜதந்திரமா? இல்லை எதை வைத்து நீங்கள் ராஜதந்திரம்னு சொல்கிறீங்க? சரி, அதன் பிறகு ஜெனீவாவில் நடந்த பல்வேறு கூட்டங்களில் தனித்தமிழீழ சோசலிச குடியரசு மலர வேண்டும் என்கின்ற வாக்கெடுப்பில் கடந்த 10 வருடமாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஈழம் என்கின்ற தனித்தமிழீழ சோசலிச குடியரசு மலர்வதற்கு ஆதரவாக வாக்களித்ததா, அல்லது ஆதரவாக வாக்களிப்பதற்கு பல்வேறு நாடுகளிடம் பேசி ராஜதந்திர நடவடிக்கையில் ஈடுபட்டதா? இன்றைக்கும் 5700 கோடி சிங்கள அரசுக்குத்தானே உதவி செய்யுது. இன்றைக்கும் மண்டப முகாமில் இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்தியாவின் ஒன்றியத்தின் மிகப்பெரிய அரசாக இருக்கின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற மண்டப முகாமில் தனித்தமிழீழ சோசலிச குடியரசு மலர வேண்டும் என்று போராடிய பல்வேறு குடும்பத்தினர் அகதியாக பிழைத்து வந்து இன்னும் அகதிகளாக முகாம்களில் தானே தங்க வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த திபெத்தியர்களுக்கு கொடுக்கின்ற சிறப்பு சலுகை போல இந்த பாரதிய ஜனதா கட்சி இங்கே அகதிகளாக இருக்கின்ற ஈழ தமிழர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சிறப்பு அந்தஸ்தை கொடுத்து இனி நீங்கள் கைதிகளாக பார்க்கப்பட மாட்டீர்கள் என்ற உத்தரவாதத்தை கொடுத்துருக்க? இல்லை நீங்கள் எதன் பொருட்டு ராஜதந்திரின்னு அவருக்கு பட்டம் கொடுத்தீங்க? மோடி மிகப்பெரிய ராஜதந்திரி என்று எதன் பொருட்டு நீங்கள் பட்டம் கொடுத்தீங்க? அண்ணாமலை சிறந்த பண்பாளர், இங்கே எல்லா அகதிகள் முகாமையும் போய் பார்த்து அவர்களுக்கு வேண்டியதை, அவர்களுக்கு கஷ்டப்படுவதை, அவர்கள் சிரமப்படுவதை நீக்கி கொண்டு இருக்கிறாரா இருக்கிறாரா? பாரதிய ஜனதா கட்சிக்கு அது மாதிரி என்ன ஒரு நிலைப்பாடு இருக்குதா? அப்போது இது வந்து ஒரு திட்டமிட்ட நகர்வு. நீங்கள் வந்து இது எல்லாம் எதேச்சியாக நடந்துருச்சு, இதெல்லாம் ஒரு போகிற போக்கில் ஒரு பெரிய தலைவரை வந்து புகழாமல் எப்படி போகும்? புகழ வேண்டிய அவசியம் என்ன? அரசியல் கட்சியாக நடத்துகிறோம், ஒரு இயக்கம் வச்சுருக்குறோம், அந்த இயக்கத்திற்கு கொள்கை கோட்பாடுகள் என்று இருக்குது. அந்த கொள்கை கோட்பாடின் படி பயணிக்கின்ற நீங்கள் வந்து மோடி மிகப்பெரிய ராஜதந்திரியாக இருந்தால் என்ன, இல்லாட்டியும் என்ன? இனப்படுகொலை என்கின்ற நினைவேந்தல் நிகழ்வில் மோடியினுடைய பெயரையும் அவருடைய புகழையும் பாட வேண்டிய காரண காரியம் என்ன? அண்ணாமலை புகழையும் அண்ணாமலையுடைய பண்பையும் குறித்து பேச வேண்டிய காரண காரியம் என்ன? உண்மையிலேயே ராஜதந்திரியா? உலகமகா முட்டாளின் உச்சம் வந்து மோடி அரசு. இதெல்லாம் நீங்கள் கூர்ந்து பார்க்காமல் இப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற ஈழத்தமிழர்கள், இங்கு இருக்கின்ற ஈழ உணர்வாளர்கள், இவர்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? மோடி மிகப்பெரிய ராஜதந்திரி, அதனால் இன் மோடி அரசியை எல்லாரும் ஆதரிங்கள், புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியில் சேருங்கள் என்று சொல்ல வர்றீங்களா? இல்லை இனப்படுகொலை நினைவேந்தல் நிகழ்வில் மோடி ராஜதந்திரியாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன, அதை பேச வேண்டிய அவசியம் என்ன என்கின்ற ஒரு கேள்வி வருது. அதுதாங்க,
அரசியல் அப்படித்தான். அரசியல் எவ்வளவு வந்து கொடூரமானது, ஒரு ஒரு பார்வையில் பெரிய கசப்பை உருவாக்குவது என்பது தான் இதற்கான சான்று. அதை நான் முன்னாடி ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி தான், இங்கே உள்ள அரசியல் தளம் திராவிடத்தினுடைய சார்பா அல்லது ஆரியத்தினுடைய சார்பா என்ற ஒரு நிலையை எட்டுச்சு. அதில் தான் வந்து மத அரசியல்வாதிகள், சாதி அரசியல்வாதிகள், இன்னும் உணர்வாளர்கள், சோகால்டு இன்டலெக்சுவல், இவங்கள்லாம் தன்னை பெரிய ஆட்களாக காட்டிக்கொண்டு இரண்டு பக்கத்தில் சார்பு தன்மையோடு இருக்கிறாங்க. இந்த இடத்துல தனித்து நின்று களமாடி கொண்டு இருப்பது நாம் தமிழர் கட்சி தான். அது வந்து எந்த சார்பும் இல்லாமல் தனித்து நின்று தமிழ் தேசிய அரசியலில் களமாடி கொண்டு இருக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இவங்கெல்லாம் விரும்பியும் விரும்பாமலோ இந்த நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு சரியான பாதையில் இன்று வரை நடந்து கொண்டிருக்கின்றது, நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு ஒற்றை காரணம், மிகப்பெரிய ஆட்கள் என்று கடந்த காலங்களில் சொல்லப்பட்டவர்கள்லாம் ஒரு நிலை சார்பு தன்மையை எடுத்த பொழுதும் தனித்த தன்மையில் தடமாறாமல் பயணித்துக் கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இது நான் நாம் தமிழர் கட்சிக்காரன் அதனால் தன்னுடைய கட்சியை வந்து புகழ்ந்து பேசுகிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் இந்த போலரைசேஷன், அதாவது இந்த முனைவு தன்மையை நோக்கி நகர்கின்றதை நீங்கள் கூர்மையாக வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் இது எந்த பக்கத்து போகுது, எதை நோக்கி போகுதுன்னு தெரியும். இது எப்படி வேணாலும் போகட்டும். ஏன்னா இப்போ மோடி மிகப்பெரிய ராஜதந்திரியாக இருந்து தனித்தமிழீழ சோசியலிச குடியரசு மலர்ந்து விட்டால் மகிழ்ச்சி. ஆனால் கடந்த காலத்தில் மோடி என்கின்ற ராஜதந்திரி இந்த தனித்தமிழீழ சோசியலிச குடியரசு மலர்வதற்கு செய்த நகர்வுகள் என்ன என்கின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதனால இதையெல்லாம் வந்து ராஜதந்திரம் என்று பொது போர்வையை நீங்க உயர்த்தாதீங்க. இதை விட ராஜதந்திரத்தை எல்லாம் இந்த இங்க இந்த மண்ணில நிகழ்த்தியவர்கள் அநேகம் அநேகம். இன்னொன்று, இவர்கள் செய்கின்ற இந்த அரசியல் லாபிகளுக்கு தலைவரை எடுத்துக்கொண்டு உதாரணமாக வந்து சொல்லாதீங்க. தலைவர் கடந்த காலத்தில் இந்தியாவை பகைத்து கொண்டதும் இல்லை, இந்தியாவை விரும்பியதும் இல்லை. இந்திரா காந்தி காலத்தில் இந்திரா காந்தி அவர்களால் கொடுக்கப்பட்ட பயிற்சியை பெற்றுக்கொண்டார். ராஜீவ்காந்தி அவர்கள் காலத்தில் ராஜீவ்காந்தி அவர்களால் அனுப்பப்பட்ட படையை எதிர்த்து சண்டையிட்டு விரட்டியடித்தார். அதே போல தான் பல்வேறு காலகட்டங்களில் அங்கே போர்க்களத்தில் நின்று கொண்டு இருக்கையில் இவர் நல்லவரா, இவர் கெட்டவரா, இவருக்கு ஆதரவா, இவருக்கு எதிர்ப்பா என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கான தேவையும் அவருக்கு இல்லை. இருந்த பொழுதும் இந்தியா ஈழம் என்கின்ற கோட்பாட்டியலுக்கு எதிர்த்தளத்தில் நின்ற போதெல்லாம் இந்தியாவை எதிர்த்து மூர்க்கமாக சண்டையிட்டவர் மேதகுவே பிரபாகரன். அவரை போய் வந்து இந்த சந்தர்ப்பவாத அணுகுமுறையை ராஜதந்திரம் என்று நீங்கள் பெயரிட்டு கொண்டு அதற்கு தலைவரை கொண்டு வந்து உதாரணமாக காட்டாதீர்கள் என்பதை மட்டும் இந்த காணொலியின் நோக்கமாக பதிவு செய்து, அதுதாங்க ஈழம் என்கிறது வந்து அது மலர்ந்தே தீரும். இவர் வந்து ராஜதந்திரத்தில் நகர்ந்தாலும் சரி அல்லது சந்தர்ப்பவாதத்தில் நகர்ந்தாலும் சரி, இது ராஜதந்திர நடவடிக்கையாக இருந்தாலும் சரி அல்லது சந்தர்ப்பவாத நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, அங்கு களத்தில் இறந்து போன 50,000-க்கும் மேற்பட்ட மாவீரர்களின் ஆன்மா ஈழம் என்கின்ற ஒரு தேசத்தை இந்த பூவி பந்தில் சமைக்கும். இவங்க ராஜதந்திரம்னு சொல்கிறது வந்து இவர்களுடைய கையாளுமை. ஆனால் இந்த ராஜதந்திரத்திற்கு பின்னே உள்ள ஆதாரங்களை சொல்லணும் இல்லையா? கலைஞர் தான் ஒரு காலத்தில் ராஜதந்திர நடவடிக்கையை மேற்கொண்டார். கலைஞரும் ஈழத்துக்கு எதிரான வேலைகளை செய்து கொண்டு டெசோ மாநாட்டை கூட்டினார். இது கூட ராஜதந்திர நடவடிக்கை தான். ஒரு காலத்தில் கொலை செய்து விட்டார்கள், ஆனால் இப்பொழுது அதிகாரத்தில் வந்த பிறகு டெசோ மாநாட்டை கூட்டுகிறார்கள், ராஜதந்திர நடவடிக்கை தான் என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு காலத்தில் அங்கே 40,000 வீரர்களை ஒரு தவறான வாக்குறுதியை கொடுத்து வெளியேற்றிய வாஜ்பாய் அரசு அதன் பிறகு பிற்காலத்தில் ராஜதந்திர நடவடிக்கையை மேற்கொண்டு தனித்தமிழில் சோசியலிச குடியரசு மலர்வதற்காக நடந்த விடுதலை போரில் இனப்படுகொலை செய்யப்பட்ட பொழுது எதிர்த்து நின்று கேள்வி கேட்டதா? இதெல்லாம் ஒரு வெற்று சவடால் வார்த்தையை பேசிட்டு தயவு செய்து ஈழ உணர்வுகளை வந்து அவமதிக்காதீர்கள், அசிங்கப்படுத்தாதீர்கள். இது இன்னும் குறிப்பாக வந்து இந்த தளத்தில் நாம் தமிழர் கட்சியில் நின்று பேசுவதற்கு பெருமைப்படுவதற்கு ஒற்றை காரணம், இது போன்ற உங்களுடைய சந்தர்ப்பவாத ராஜதந்திரத்திலெல்லாம் சிக்காமல் அண்ணன் சீமான் அவர்கள் எங்களை நகர்த்தி கொண்டு நகர்கிறார் என்பதை மட்டும் ஒரு பெரிய பெருமையாக நினைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது என்பதை மட்டும் பதிவு செய்து தயவு செய்து உங்களுடைய போக்கை நீங்கள் நியாயப்படுத்தி கொள்ளுங்கள். அதற்கு தலைவரை இழுத்து வந்து எடுத்துக்காட்டு உரைப்பதன் மூலம் இது அப்பட்டமாக வெளிப்படுத்துகிறது ராஜதந்திரம் அல்ல சந்தர்ப்பவாதம் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் தொடர்ந்து நடந்து கொள்ளுங்கள் என்பதை மட்டும் பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.